ஹாய் ஹலோ வெல்கம் டு யூனிகார்ன் கேசி. ஹாய் மஷ்மிதா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸ்கெட்ஸ் எப்படி பண்ணுறது ஹோம் மேடாக அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக வந்து பிளாஸ்டிக் கப் ஒரு பேப்பர் கப்லேயே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். ஸோ செகண்ட் டைப் வந்து இது. இந்த ரெண்டு டைப்பில் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்படி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கிட்டேன். பேப்பர் கப்லேயும் பண்ணலாம், பட் நான் வந்து தண்ணி ஏதாவது பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கப்பில் பண்ணுறேன். இல்லை நீங்கள் செக்யூர்டாக வச்சுப்பேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கப்பில் பண்ணாமல் பேப்பர் கப்லேயே கூட பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். பேப்பர் கப்னால் மடக்கிறது கூட ஈஸியாக தான் இருக்கும், பட் நான் பிளாஸ்டிக் கப்பில் மடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மடக்கினேன், அது வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே இருக்க இந்த ஹோல் மாதிரி, ஸோ இதை என்ன சொல்கிறதுன்னு கூட தெரில, இந்த மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க, எட்ஜஸ்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். பேப்பர் கப்னால் எட்ஜஸ்ஸில் வந்து பேப்பர் லைட்டை ரோல் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ரோலிங்கை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணேன். இது எதுக்காக இந்த மாதிரி பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஈவனாக எல்லா சைஸஸும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், சைஸ் எல்லாத்துலேயும் ஈவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை நீங்கள் ஈவனாக சைஸை எல்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் 16 இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 16 கப்ஸ் கிடையாது, ஒரு கப்பில் இந்த மாதிரி 16 இது வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி வேறு வாய் ரொம்ப குளிருதுப்பா. ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம், இப்போதைக்கு 8 கட் பண்ணியிருக்கோம். எஸ், 8 கரெக்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்லாம் சைஸெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா மாறி மாறி இருந்தால் நல்லா இருக்காது. இப்போது அந்த 8 வந்து நான் இப்போ ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து நமக்கு 16 அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை எண்ணி பார்த்துக்கணும். எண்ணிட்டு சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கள, அதுதான் ரொம்ப முக்கியம், சைஸ் கரெக்டாக இருக்கணும். எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ சைஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருக்கான்னு, அதே சமயம் எண்ணியும் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக 16 இருந்துச்சு, சைஸும் கரெக்டாக இருந்துச்சு, பட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு தான், அது எல்லாருக்குமே வரும் தான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் போதும், சரி கரெக்டாக இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இப்போ வந்து நான் இந்த மாதிரி மடக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் கையில். நான் இதுவே போதும்னு தான் நினச்சேன், இந்த மாதிரி கையில் அமுத்தி ப்ரெஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் கையில் அமுத்தி ப்ரெஸ் பண்ணது வந்து எனக்கு பிளாஸ்டிக் கப்பில் பண்ணுறதுக்கு சுத்தமாக பத்தவே இல்லை, மறுபடியும் மறுபடியும் தூக்கிட்டு தூக்கிட்டு தான் வந்துருச்சு. நான் அப்புறம் வீடியோ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணேங்க, ஹேண்டில் தான் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்து எனக்கு ப்ரெஸ் ஆகிருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் ப்ரெஸ் ஆகுதே, நல்லா ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது சொல்லிட்டு நான் டேப் போட்டு வச்சிட்ருந்தேன். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இந்த மாதிரி கிளாஸ் டேப்பே வந்து எடுத்து போட்டுட்ருந்தேன். இது வந்து நல்லா எத்தனை பெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து மடக்கினது, இன்னும் இப்படி வச்சு பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்ப கூட அந்த ஐடியாவும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி டக்குன்னு தோணுனாலும் சடனாக பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா வந்துச்சு, பட் ஆனால் வேணான்ட்டு விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் இது இந்த கிளாஸ் டேப் வச்சு தான் வந்து நான் ஒட்ட போகிறேன். நான் ஆக்சுவலாக இதே மாதிரி ஒட்டியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அப்படி இருந்தால் இன்னமே ஈஸியாக இருக்கும்ல, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் ஆனால் கடைசியில் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒட்டினது சரியாகவே வந்து நிற்கலை, பிளாஸ்டிக் ரொம்ப வந்து சடனாக எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறமா வீடியோ நிறுத்திட்டு ரொம்ப நேரமாக டேப் வந்து திருப்பி திருப்பி ரோல் பண்ணிலாம் பார்த்துட்ருந்தேன், பட் ஆனால் அது சுத்தமாக நிற்கவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, டேப் போட்டு அதோடய ஷேப்பில் எப்படி நம்ம மடக்க போகிறோமோ அந்த மாதிரி வச்சு டேப் போட்டுக்கிட்டேன். டேப் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நான் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிசர் வச்சு ப்ரெஸ் பண்ணப்போ சிசர் எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அதனால சரி வேண்டாம் சிசர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஸ்டாப்ளரை வந்து எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ண, ஸ்டாப்ளர் பேக் சைடு வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணப்போ அப்போ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்த மாதிரி இருந்துச்சு,
கொஞ்சம் அடங்குச்சு, அதனால் வந்து அந்த ஸ்டெப்பையே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஏதாவது நான் தப்பு பண்ணி இங்கே மடக்கிறதுல ஏதாவது தப்பு பண்ணி வச்சுருந்தேனான்னு பார்த்துட்டு டேப்பை எடுத்துட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு மடங்கி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ பார்க்குறதுக்கு முன்னோடயே கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தனால நான் இப்படியே விட்டுட்டேன். அடுத்து வந்து நான் ஸ்டாப்லர் பின் எடுத்து ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக வச்சு ஸ்டாப்லர் பண்ணுறது தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டாப்லர் பண்ணேன். உங்களுக்கு அந்த செலவு டேப் போட்டு ப்ரெஸ் பண்ணுற ஐடியா வந்து பிடிக்கலனா கூட நீங்கள் விட்டுறலாம், அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து ஸ்டிஃபாக இல்லாமல் இருந்த மாதிரி தோணினால தான் நான் அந்த ஸ்டெப்பை வந்து பண்ணேன். சரி பண்ணோம்ல, உங்களுக்கும் காமிச்சிடலாம், உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அதனால தான் காமித்தேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சோம் இல்லையா, தனியாக வைக்க சொல்லி ஒரு ரிங்கை சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ரிங்கை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருந்ததை இப்போ எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு 8 பிரிச்சுக்கிட்டேன். இந்த சைடு 8 இருக்கணும், அந்த சைடு 8 இருக்கணும், அந்த மாதிரி இருந்தப்போ 7 அப்படின்னு விட்டுட்டு நான் 8 அப்படிங்கிற கவுண்டில் வர்றதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த இதை. ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அது ரவுண்ட் ஷேப்லேயே வந்து ஃபிக்ஸாக இருந்தனால சைடெல்லாம் வளைஞ்சு வந்த மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, வீடியோவில் விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லா ஹோல்ஸ்லேயும் வந்து சென்டரில் விட்டு விட்டு நான் எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காமித்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டை விடவே செகண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போவுமே வந்து நான் வந்து வீட்டில் எப்படி வச்சுருக்கேன்னா செகண்ட் டைப்பில் வந்து தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைப் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அது கைப்பிடி அப்படியே நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டாப்லர் அதோடு சேர்த்து அடித்து வச்சுருங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் ஸ்டிஃபாக இருக்கும். செகண்ட் மெத்தடுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவாகவே சூப்பராக நின்றுக்கும். உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பும் அழகாக கொடுத்துருந்துச்சு பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ தான் நம்ம வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இல்லை செகண்ட் டைப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி உங்களோட இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ லேட்டர்.